இன்றைக்கி சபை கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ளே இருக்கா, மகிமைக்குள்ளே இருக்குதா? நாம் எல்லாமே சபைக்குள்ளே இருக்கிறோம், ஆனால் சபையுடைய கர்த்தருடைய மகிமை ஒன்று சபையில் வீசுது. மோசே கூடாரத்துக்குள்ளே போகிறாரு, ஆனால் உள்ளே என்ன வீசுது? தேவனுடைய வார்த்தையின் வல்லமை வீசுது. அந்த வல்லமை அவன் முகத்தில் பிரகாசிக்குது. அந்த பிரகாசத்துக்கு நடுவில் இருக்கிற மனவாட்டியை தான் கர்த்தர் கூட்டிகிட்டு போகிறார். வெளியே இருக்கிறவன் மூடிடுவான், அவன் வரமாட்டான். நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள், கானானுக்குள்ளே மோசே சொன்ன ஒருத்தன் கூட போகல. மோசே சொன்னார்ல, ஆண்டவரே இவங்கெல்லாம் கண்டிப்பாக என்ன செய்யணும், போகணும்னு. 2 பேர் தான் போனான், எவனும் போகல. ஆனால் மோசே போயிட்டார். மோசே கானானுக்குள்ளே ஆவியில் போயிட்டார். கண்மலை மேலே போய் உட்காந்து அந்த ஆண்டவரோட மறுமலையில் பேசுகிறார். அப்போ மோசே இந்த பிரசன்னத்துக்குள்ளே இருந்ததுனால தான் அங்கே போக முடிஞ்சிச்சு. இந்த பிரசன்னத்துக்குள்ளே போக முடியாதவன் எவனுமே என்ன செய்யலை, அங்கே போக முடியல. அப்போ நமக்கு முக்கியமாக தெரிய வேண்டிய ஒரு விஷயம், நான் தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே இருக்கிறேனா, தேவனுடைய மகிமைக்குள்ளே எப்போவுமே இருக்கிறேனா, என்னை சுற்றிலும் அவருடைய பிரமாணம் இருக்கிறதா, அதுதான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நிறைய பேர் பிரமாணத்துக்கு வெளியே இருக்கிறான், பிரசன்னத்துக்கு வெளியே இருக்கிறான், தேவனுடைய அழைப்புக்கு வெளியே இருக்கிறான். கடைசியாக இன்னொரு காரியம் இருக்குது, நான் அதையும் சொல்லிட்டு முடிக்கிறேன். வாசிங்க உன்னத பாட்டின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. நீ சபையை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும். அடுத்த மறைவு, மணவாட்டி தன் மறைவிலிருந்து புறப்படுவாளாக அப்படின்னு இருக்குது இல்லையா? அடுத்த மறைவு என்ன வசனம் சொல்லுது? மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் அடைக்கப்பட்ட தோட்டமுமாய் இருக்கிறாய், முத்திரிக்கப்பட்ட கிணர். இப்போது சபை மறைவு கட்டப்பட்ட நீரூற்று. நீரூற்றுனா என்ன? நீரூற்றுனா என்ன? நமக்கு நார்மலாக நீரூற்று இருக்குது, அது தெரியும். ஆனால் பைபிள் வசனத்தின்படி நீரூற்று என்பது எதை குறிக்கிறது? ஆவியானவரை குறிக்கிறது. ஆவியானவருடைய அந்த தேவ பிரசன்னம் ஆவியானவரை பற்றி தான் நேரடியாக பரிசுத்த ஆவியானவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. யோவான் 4:14, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. எதை ஆண்டவர் எதை கொடுக்க போகிறாரு? அவர் சொல்கிறார், நான் போய் உங்களுக்கு எதை அனுப்புவேன்? தேற்றவாளனை அனுப்புவேன், பரிசுத்த ஆவியை அனுப்புவேன். நான் கொடுக்கிற தண்ணீர் அவனுக்குள் என்னவாக இருக்கும்? நீரூற்றாக இருக்கும். இப்போ வசனம் சொல்லுது, சபை எப்படிப்பட்டது? மறைவு கட்டப்பட்ட நீரூற்று. சபை எதுக்குள்ளே இருக்குது? பரிசுத்த ஆவியினால் மறைவு கட்டப்பட்ட சபை. சபையே ஒரு நீரூற்று. அதனால தான் நம்மளை ஆவிக்குரியவர்கள்னு சொல்கிறோம். ஆவியும் மாம்சமும் ஆப்போசிட்டாக இல்லையா? ஆவியும் மாம்சமும் ஆப்போசிட். இப்போ நீங்கள் என்ன, மாம்சத்தில் இருக்கோமா ஆவியில் இருக்கோமா? மாம்சத்தில் தான் இருக்கிறோம், எல்லா மாம்சம் இருக்கோம். ஆனால் நமக்குள்ளே என்ன இருக்குது? ஆவியானவர் இருக்கிறார். அதனால் அப்படி நம்ம என்ன சொல்கிறோம்? ஆவிக்குரியவர்கள்னு சொல்கிறோம். விசுவாசிக்கிறதுனால நமக்கு பேர் என்னது? விசுவாசிகள்னு சொல்கிறோம். அப்போ மறைவு கட்டப்பட்ட நீரூற்றுனா என்ன? மறைவு கட்டப்பட்ட ஆவிக்குரியவர்கள், மறைவு கட்டப்பட்ட ஆவிக்குரிய சபை. இது மறைக்கப்பட்ட ஆவியானவருக்குள்ளே இருக்கணும் அந்த சபை. நீரூற்று உள்ளே இருக்குது, ஆனால் இதுக்கு ஒரு மறைவு இருக்கிறது, ஒரு லிமிட் ஆண்டவர் செஞ்சு வச்சுருக்கிறார். உங்களுக்கு தெரியும், தண்ணி வருது 10 லட்சம் கன அடி வருது, ஆனால் ஒரு டேம்னு ஒன்று கண்டிப்பாக என்ன வேணும்? இருக்கணும். ஆறு ஓடுது, 2 பக்கம் என்ன வேணும்? கரைன்னு ஒன்று இருக்கணும். இருந்தால் தான் அது அதுக்குள்ளே ஓடும். இல்லைன்னா கரை புரண்டு ஓடுச்சுன்னா வெள்ளம், ஜனங்க க்ளோஸ் ஆகிடுவாங்க. அப்போ எல்லாத்துக்கும் ஆண்டவர் என்ன பண்ணி வச்சுருக்கிறாரு? ஒரு கரைன்னு ஒன்று வச்சுருக்கிறார். அதே மாதிரி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட நமக்கும் ஆவியானவர் நமக்கு என்ன வச்சுருக்கிறாரு? ஒரு லிமிட். இந்த லிமிட்டுக்குள்ளே நம்ம வச்சு தான் பூமியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட பிறகு பரிசுத்த ஆவி உங்களை ஒரு கண்ட்ரோலுக்கு கீழே தான் வச்சுருக்கிறார். அந்த கண்ட்ரோலுக்கு கீழே தான் நீங்கள் இருக்கணும். மறைவு கட்டப்பட்ட நீரூற்று. நம்ம பரிசுத்த ஆவியை பெற்றோம், வல்லமை இருக்குதுன்னு எல்லாத்தையும் செய்ய முடியாது. இப்போ இயேசுநாதருக்கு எல்லா வல்லமையும் இருக்குது, ஆனால் என் பிதாவின் சித்தத்தை செய்வதே என் போஜனம். எனக்கு ஒரு லிமிட் இருக்குது. அவர் சொல்கிறாரு, நான் கேட்டால் 1 லேகியோனுக்கு அதிகமான ஆட்கள் அனுப்புவார். நான் நினச்சா செய்ய முடியும். பிதா என்கிட்ட எல்லா அதிகாரத்தையும் கொடுத்துருக்கிறாரு, ஆனால் செய்ய மாட்டேன். சகலமும் அவர் தேவனுக்கு சமமாக இருந்தும் அதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாதபடிக்கு முடிவு பரியந்தம், சிலுவையின் முடிவு பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். அப்படின்னா நான், எனக்கு ஆண்டவர் எனக்கு நிறைய வல்லமை கொடுத்துருக்கிறார். என் வாயின் வார்த்தைக்கு என்ன உண்டு? வல்லமை உண்டு. ஆனால் கர்த்தர் என்ன எதிர்பார்க்குறாரு? அதை நான் சொல்கிறபடி நீ பயன்படுத்தணும்னு எதிர்பார்க்குறாரு. மறைவு கட்டப்பட்ட நீரூற்று. யூ மஸ்ட் பி அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் காட். நீங்கள் பெரிய கனி கொடுக்குற தோட்டமாக இருக்கலாம், ஆனால் உங்களை சுற்றிலும் கர்த்தர் ஒரு வேலி அடைத்திருப்பார். வேலிக்குள்ளே தான் யார் இருக்கணும்? தோட்டம் இருக்கணும். சில நேரத்தில் தோட்டத்தில் இருக்கிற மரம் நல்லா கனி காய்க்கும். வெளியே இருக்கிறவன்லாம் பேசிகிட்டே இருப்பான், அந்த கனி பாருங்கள், அந்த பழம் பாருங்கள், என்ன டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மரம் நினைக்கும், இத்தனை பேர் புகழ்கிறாங்க, இந்த ஆள் ஒருத்தனை கூட ஒன்று கொடுக்க மாட்டேங்கிறான், யாருமே என்னை புகழ சாப்பிட விட மாட்டேங்கிறான், எல்லாரும் பார்த்துட்டு போகிறாங்க, ஒருத்தரையும் என்னை சாப்பிட விட மாட்டேங்கிறான், என் கனியெல்லாம் வேஸ்ட்டாக போகுது. தோட்டக்காரனுக்கு தெரியும், வேலியை எடுத்த அவன் கடைசியில் உன்னை எண்ணெய் ஆக்கிடுவான் தெரியுமா? கனி இல்லாத மொட்டை அத்திமரமாக மாற்றி விட்டுருவான். அது வழி அருகே இருக்கிற அத்திமரம். வழி அருகே அத்திமரம் இருந்துச்சு, அவன் ஒரு பழம் பாய்ச்சா கூட என்ன செஞ்சிருவான்? எடுத்துகிட்டு போயிடுவான். தோட்டம் உன்னை பாதுகாப்பதற்கு சில நேரங்களில் சில கண்டிப்புகளை நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம்.